2023 ஆண்டை சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக கொண்டாட ஐநா முடிவு செய்திருப்பது வேளாண் ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 2023 ஆண்டை சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக கொண்டாட ஐநா பொதுச்சபையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், வேளாண் நிபுணர்களுக்கு ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளில் உதவ இந்தியா உறுதியுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாயிகளின் நலன் சார்ந்து தானியங்களின் நுகர்வை இந்தியா வலியுறுத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஊட்டச்சத்திற்காக அதிக அளவில் நுகரப்படும் தானியங்களை பிரபலப்படுத்துவதில் முன்னணி நாடாக திகழ்வதில் இந்தியா பெருமையடைவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். முன்னதாக சிறுதானியங்களின் பலனை எடுத்துரைக்கும் வகையில் இந்த தீர்மானத்தை பங்களாதேஷ், கென்யா, நேபாளம், நைஜீரியா, ரஷ்யா, செனகல் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா கொண்டு வந்தது. இதனை 70 மேற்பட்ட நாடுகளும் ஆதரித்தன. இதன் மூலம் 2023 ஆண்டை சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக கொண்டாட ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது. இதற்கு வரவேற்பு தெரிவித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி டி எஸ் திருமூர்த்தி, தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்த அனைத்து நாடுகளுக்கும் நன்றி தெரிவித்தார். உணவு தொகுப்பில் முக்கிய பங்கு வகிக்கும் சிறுதானியங்களின் ஊட்டச்சத்து மற்றும் சுற்றுச்சூழல் பலன்களை ஊக்குவிப்பதற்கான மிகப்பெரும் நடவடிக்கையாக இது திகழ்வதாக டி எஸ் திருமூர்த்தி தெரிவித்துள்ளார். இதேபோல இந்தியாவின் நடவடிக்கைக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள ரஷ்யா, தங்களது நாட்டின் உணவகங்களில் பாரம்பரிய உணவாக சிறுதானியங்கள் பயன்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.